வெல்கம் டு ரியாஸ் டியூஷன். வணக்கம் குழந்தைங்களா, எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழ் பாடப்பகுதி 5 வகுப்பிற்கானது, பருவம் 3 7 3 உரைநடை பகுதி, புதுவை வளர்த்த தமிழ். நம் போன வகுப்பில் இந்த பாடப்பகுதியை பார்த்தோம் இல்லையா, இந்த வகுப்பில் இதுக்கான மதிப்பீட்டு பகுதியை தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். பிரிவு அ, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. முதல் கேள்வி, குயில் பாட்டு என்ற நூலை எழுதியவர் யார்? குயில் பாட்டு அப்படிங்கிற நூலை எழுதியது பாரதியார். விடை அ, பாரதியார். இரண்டாவது கேள்வி, தமிழுக்கு அமுதென்று பெயர் என பாடியவர் யார்? தமிழுக்கு அமுதென்று பெயர் என பாடியவர் பாரதிதாசன். விடை அ, பாரதிதாசன். மூன்றாவது கேள்வி, பாரதினால் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என பாடியவர் யார்? பாரதினால் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என பாடியவர் வாணிதாசன். எட்டாவது கேள்வி, பாட்டிசைத்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாட்டு கூட்டல் இசைத்து. விடை அ, பாட்டு கூட்டல் இசைத்து. ஐந்தாவது கேள்வி, 3 தமிழ் இச்சொல்களை சேர்த்து எழுத கிடைப்பது முத்தமிழ். விடை ஈ, முத்தமிழ். அடுத்ததாக பிரிவு அ, பொறுத்துக. இந்த பக்கம் எழுத்தாளர்கள் பெயரையும் இந்த பக்கம் அவங்க எழுதின புத்தகங்கள் பெயரையும் கொடுத்துருக்காங்க. நம்ம இரண்டையும் பொறுத்த போகிறோம். முதல் கேள்வி பாருங்கள், பாரதிதாசன். பாரதிதாசன் எழுதிய நூலோட பெயர் இருண்ட வீடு. இரண்டாவதாக தமிழ் ஒளி. தமிழ் ஒளி எழுதிய நூல் வந்து மாதவி காவியம். மூன்றாவதாக பாரதியார். பாரதியார் எழுதினது பாஞ்சாலி சபதம். நான்காவதாக வாணிதாசன். வாணிதாசன் எழுதிய நூல் கொடிமுல்லை. ஐந்தாவதாக திருமுருகன். திருமுருகன் எழுதியது பாவலர் பண்ணை. அடுத்ததாக பிரிவு ஈ, வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் கேள்வி, பாரதியார் படைத்த முப்பெரும் காவியங்கள் யாவை? பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு ஆகியவை பாரதியார் படைத்த முப்பெரும் காவியங்கள் ஆகும். ரெண்டாவது கேள்வி, பாரதிதாசன் பெயர் காரணம் கூறுக. பாரதியார் மீது அன்பும் பாசமும் பற்றும் உடையவர் பாரதிதாசன். அதனால்தான் தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றி அமைத்து கொண்டார். மூன்றாவது கேள்வி, பிரபஞ்சனுக்கு சிறப்பை சேர்த்த நூல் எது? பிரபஞ்சன் எழுதிய வானம் வசப்படும் என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். நான்காவது கேள்வி, பாவேந்தர் விருதை பெற்றவர் யார்? பாவேந்தர் விருதை பெற்றவர்கள் வாணிதாசனும் புதுவை சிவமும் ஆவர். ஐந்தாவது கேள்வி, தமிழ் ஒளியின் படைப்புகளை எழுதுக. சிற்பியின் கனவு, வீராயி, கவிஞனின் காதல், நிலை பெற்ற சிலை, விதியோ வீணையோ, முன்னும் பின்னும், அணுவின் ஆச்சல், மாதவி காவியம் ஆகியவை தமிழ் ஒளியின் படைப்புகளாகும். அடுத்தது நம்ம பார்க்கறது சிந்தனை வினா. தமிழ் வளர்ச்சிக்கு கவிஞர்கள் எவ்வாறெல்லாம் தொண்டாற்றியுள்ளனர்? தமிழில் பல கவிதை நூல்களை படைத்துள்ளனர். நாடகங்கள் பல படைத்து நாடக தமிழை வளர்த்தனர். மக்களுக்கு விழுமியத்தையும் விழிப்புணர்வையும் தங்கள் கவிதைகள் மூலம் வளர்த்தனர். விடுதலை போராட்டத்திலும் மக்களை தம் பாடல்கள் மூலம் கலந்திட அழைத்தனர். இன்றும் சமுதாய மாற்றத்திற்கு பல கவிஞர்கள் தம் பாடல்களால் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளனர். இதோடு இந்த பாடத்திற்கான மதிப்பீட்டு பகுதி முடியுது. இன்னொரு வகுப்பில் இன்னொரு பாடத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னால் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றிகள் பல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.